السلام عليكم ورحمه الله وبركاته இன்றைக்கி நாங்கள் பேச இருக்கிற தலைப்பு இன்றைய இளம் தலைமுறையினர் பற்றி தான் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா இன்றைய இளைஞர்கள் வந்து அப்படியே இதற்கு முன்னாடி இருந்த இளைய இருந்து ரொம்பவே வித்தியாசப்பட்ட ஒரு தலைமுறையினராக இருக்காங்க அதற்கு ஒரு காரணம் இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய வளர்ச்சின்னு அப்படின்னு சொல்லலாம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியோட சேர்த்தே அவங்களும் வளர்க்கப்படுறதுனால அவங்களுடைய வளர்ச்சியும் அதற்கேற்ற மாதிரியே இருக்குது இப்போ நம்ம பார்த்தோம்னா சின்ன வயசில் இருந்தே அவங்களோட கையில் ஒரு மொபைல் ஃபோனை கொடுத்து அதிலிருந்து தான் அவருடைய வளர்ச்சி ஆரம்பிக்கப்படுது இது காலப்போக்கில் வந்து ஒரு இந்த காலத்திற்கு ஏற்ற ஒரு நலவான ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த காலத்தினுடைய வளர்ச்சி கேட்பா அவர்களுடைய வளர்ச்சியும் சிறந்ததாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்க்கும்போது அதனுடைய பிரதி குலங்களும் இருக்கத்தான் செய்கிறது இதைப் பற்றியெல்லாம் நாம் பேசலாம் இன்றைய தலைமுறையினரைப் பற்றி நாங்கள் பேசுகிறதுக்கு எங்களோட இணைந்து இருக்காங்க அல் ஆலிமா டாக்டர் மரீனா தாஹா ரிஃபாய் அவர்கள் முதலில் நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக்கொள்ளலாம் அஸ்ஸாமு வலைக்கு வழகமத்துல்லாஹிரா காதகு வலைக்கும் அஸ்ஸலாம் வராமத்துல்லாஹிபரா டாக்டர் தாஹா அப்படின்னா பெரும்பாலானவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாத ஒரு சிலருக்காக உங்களை பற்றின ஒரு அறிமுகம் நான் ஒரு கண் விசேட வைத்தியர் சத்திர சிகிச்சை வைத்தியர் அதோடு நான் ஒரு அல்லாலிமாவும் கூட நான் முஸ்லீம் கவுன்சில் ஆஃப் ஸ்ரீலங்கா அதில் போர்டு மெம்பர் ஸ்டியரிங் கமிட்டி மெம்பர் நேஷனல் ஷூரா கவுன்சிலேயும் எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர் அத்துடன் அல்முஸ்லிமாத் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி முப்பத்தி மூன்று வருடங்களாக விசேடமாக பெண்களுக்காக இந்த அமைப்பு பெண்களால் மட்டும் நடத்தப்படுகின்றது விசேடமாக பெண்களுடைய தேவைகள் பெண்களுடைய அவசியங்கள் அவற்றுக்கு க புரிந்து கொண்டு அவற்றுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை செய்வதற்காக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது ஆனாலும் பெண்களுக்கு மட்டும் தான் என்பதல்ல சில சமயங்களில் ஆண்களுக்கு தேவைகள் இருந்தால் அத்தகைய விடயங்களையும் பார்த்து கொண்டு வருகின்றோம் இதுதான் என்னை பற்றிய சுருக்கமான ஒரு விளக்கம் இன்னைக்கு வந்து பேச போறது வந்து இன்றைய இளம் தலைமுறையினர் இதை பற்றி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இருந்தாலும் நிகழ்ச்சிக்குள்ள உள்ளடக்கி நாங்கள் ஒரு சில விஷயங்களை பேசலாம் அப்படின்னு இருக்கோம் முதல்ல இன்றைய தலைமுறையினர் பற்றி உங்களுடைய பார்வை என்னவாக இருக்கு இன்றைய தலைமுறையினருக்கு ஒரு பக்கத்தில் மிக சிறந்த வாய்ப்புகள் வசதிகள் வழிமுறைகள் எல்லாமே கிடைக்கக்கூடியதனாக இருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் ஊடகங்களுடைய திடீர் வளர்ச்சி திடீர் கருவி சாதனங்கள் நீங்கள் சொன்னது போல் மொபைல் ஃபோன் இன்ட் இன்டர்நெட் யூஸ் லேப்டாப் இப்படியான இந்த கருவிகள் மூலமாக முழு உலகத்தையுமே அவர்கள் இந்த கண் இருந்தும் எந்த தேவையிலிருந்தும் எந்த விதத்திலும் பார்த்து கொள்ளக்கூடியதாக நல்லதையும் கெட்டதையும் பார்த்து கொள்ளக்கூடியதாக தெரிந்து கொள்ளக்கூடியதாக அறிவு ஒரு இட்ஸ் லைக் அ பூம் அப்படின்ற அந்த எதிர்பார்க்க அதுக்கு முந்தியிருந்த தலைமுறையோடு பார்க்கும் பொழுது அறிவு என்பது முழு உலகிலும் இருக்கக்கூடிய எந்த ஒரு விடயத்தை பற்றிய அறியும் அவர்களுடைய கைவிரல் சொடுக்கில் இருக்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இதற்கு முந்தைய தலைமுறையும் இந்த தலைமுறையும் மிக 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 வித்தியாசமான தலைமுறைகளாக ஜெனரேஷன் கெப் என்று சொல்லக்கூடிய இவர்களிடமிருந்து இவர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் நன்மை கட்டு தீமை இரண்டுமே மிகவும் விசாலமானவையாக இருக்கின்றன எனவே இவை அனைத்தையும் இந்த இளை இளைய தலைமுறை முன்னோக்க இருக்கின்றது ஒரு புறம் அவற்றினுடைய நன்மைகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தாலும் எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கின்றது என்பதுமில்லை மறுபுறம் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மிகப்பெரிய அளவில் இருக்கின்றன இவை அனைத்தும் அவர்களை பாது பாதித்து கொண்டு இருக்கின்றன நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒரு தொழில்நுட்ப வளர்ச்சியோடு தான் அவங்க வளர்க்கப்பட்டு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது இப்படி வளர்க்கப்படும் போது ஏற்கனவே இருக்கக்கூடிய தலைமுறையினர் வந்து குடும்பம் உறவுகள் அப்படின்னு வளர்க்கப்பட்டிருப்பாங்க இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து இந்த தொழில்நுட்பத்தோடு வளர்க்கப்படுறாங்க இதுவே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரெண்டு தலைமுறையினருக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறையினர் வந்து எவ்வாறு இந்த சமூகத்தோட இந்த குடும்பங்களோட எப்படி ஒன்றி போகிறாங்க அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லுங்க அவை முழுக்க முழுக்க அந்தந்த குடும்பங்களுடைய பழக்க வழக்கங்களை பொறுத்து தான் இருக்கின்றது தாய் தந்தையரோ அல்லது அதைவிட மூத்தவர்களோ அந்த குடும்பத்தில் இருப்பார்களாக இருந்தால் அவர்கள் இந்த பிள்ளைகளை இந்த மாதிரி நடத்துகிறார்கள் இந்த மாதிரி வழிகாட்டுகின்றார்கள் என்ன மாதிரியான கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பொறுத்து இன்றும் இளைய தலைமுறையினர் குடும்பத்தோடு ஒத்துப்போய் குடும்பத்துக்கு தங்களுடைய எல்லா விடயங்களையும் செய்து கொண்டு போகக்கூடியவர்களாக ஒரு கூட்டமும் இருக்கின்றது மறுபுறம் குடும்பம் என்பதே பேரளவில் இருக்கக்கூடியதாக குடும்ப வாழ்வு என்பது சீரழிந்து சி சிதைந்து போயிருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளும் இருக்கின்றன அதற்கு இன்னமொரு காரணம் சென்ற தலைமுறையினரும் முழுமையாக இந்த புதிய சாதனங்களிலிருந்து விடுபட்டவர்களாக இல்லை அவர்களும் அவற்றிலே ஈடுபட்டுக்கொண்டு அவர்களும் எந்த நேரமும் க கைத்தொலை பேசி பார்த்துக்கொண்டு அதில் உள்ள விடயங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கின்ற காரணத்தினால் குழந்தை வளர்ப்பிலோ அல்லது அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கோ அல்லது அவர்களுடைய அஹ் முன்னேற்றத்தையோ அவர்களுடைய கஷ்டங்களையோ அறிந்து கொண்டு தெரிந்து கொண்டு பார்த்து கொண்டு அதை செய்து செப்பனிட்டு கொண்டு போகக்கூடிய அஹ் அறிவை பெற்று இருக்கின்றார்கள் அவற்றை விட்டுவிட்டு அனாவசியமானவரும் கேளிக்கை விளையாட்டுகளிலும் டிக்டாக் என்றும் சினிமா படங்கள் என்றும் இந்த விடயங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முந்தைய தலைமுறையினரும் இருக்கிறார்கள் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு புறம் சீரழிவுகளுக்கு காரணமாக இருக்கின்றார்கள் பழைய தலைமுறை புதிய தலைமுறை இரண்டும் அதே போல் பல முன்னேற்றமான விடயங்கள் சில பிள்ளைகள் மிகச்சிறிய வயதிலேயே மிகப்பெரிய முன் நேற்றத்தை அடைந்தவர்களாக பெரிய அறிவை பெற்றவர்களாக வருவதற்கும் இவை காரணமாக இருக்கின்றது அலுவலம் சொன்னார்கள் எல்லா விதமான சோதனைகளிலும் ஒரு ரஹ்மத் மறைந்திருக்கும் எல்லா ரஹ்மத்துகளிலும் சோதனைகளும் இருக்கும் அதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது குடும்பங்களால் வளர்க்கப்பட வேணும் அந்த புள்ள வந்து அந்த குடும்பத்தினுடைய தாக்கத்தை தான் எடுத்துக்கொள்ளும் அப்படிங்கிறது ஆனால் அந்த இளைய தலைமுறையினர் இந்த சமூகத்து அவங்களோட பார்வையிலிருந்து ஒரு பார்வை பார்ப்பாங்க இல்லையா இந்த இப்ப இருக்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடும்பம் எல்லாம் எதுக்கு உறவினர்கள் நமக்கு எதுக்கு நம்ம தனியாக இருக்கலாம் நம்ம தனியாக சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு அது சமூக வலைதளங்களினுடைய சினிமாவினுடைய ஒரு பிரதிபலிப்பாக கூட இருக்கலாம் எனக்கு நான் மட்டும் இருந்தா போதும் நான் மட்டும் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமா நீங்க சொன்னது போல அவங்க நிறைய விஷயத்துல இன்டெலிஜென்ட்டா இருக்காங்க அது ஒரு பக்கம் இருக்க இதுவும் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்கு இல்லையா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை அதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்கல அதுவும் அந்த குடும்பத்துடைய கல்ச்சர் தான் அந்த குடும்பத்துடைய கலாச்சாரம் ஒரு குடும்பம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாய் தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருமே குடும்பத்தினருடன் அதாவது பெரியம்மா பெரியப்பா மாமா மாமி சாட்சி பாட்டன் பாட்டி இவர்களோடு தொடர்பு வைத்து கொண்டவர்களாக அவர்களை உள்ளடக்கிய குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டு போகிறவர்களாக தேவைப்பட்ட பொழுது அவர்களை போய் பார்க்கக்கூடியவர்களாக அவர்கள் வீட்டுக்கு வரும் பொழுது அது ஒரு கஷ்டமாக பிரச்சனையாக யோசிக்காமல் அது ஒரு நல்ல விடயமாக அவர்களும் நடந்து கொண்டு அந்த விடயங்களில் இந்த இளைய தலைமுறைகளும் கட்டாயமாக ஈடுபட வேண்டும் என்பதை ஒரு கஷ்டமான முடிய முறையாக இல்லாமல் ஒரு அழகான நல்லது ஒரு பழக்க வழக்கமாக அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நன்மைகளை அவர்கள் உணர்த்தியவர்களாக அப்படி நடந்து கொண்டு போகக்கூடிய குடும்பங்களில் இளைஞர்களும் உடைய தலைமுறையினரும் அந்த விடயத்தையும் அவர்கள் அனுசரித்து கொண்டு புதிய விடயங்களிலும் ஈடுபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் நீங்கள் சொன்னது போல இரண்டு விடயங்கள் ஒன்று இந்த புதிய சாதனங்களுடைய பாதிப்பு இரண்டாவது முன்பு அநேகமானோர் கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்தார்கள் ஒரே வீட்டிலே பாட்டன் பாட்டி தாய் தந்தை பிள்ளைகள் சில நேரம் பேர பிள்ளைகளும் கூட ஒரே வீட்டிலே வாழ்ந்தார்கள் அதே போல் அக்கம் பக்கத்து வீடுகளில் அநேகமாக அவர்களுடைய குடும்பத்தினர்கள் இருப்பார்கள் ஒரே வீட்டுக்கு வருவதும் போவதும் அண்டை வீடுகளுக்கு போவதும் எல்லாம் பழக்கமாக சர்வசாதாரணமாக இருந்தது ஆனால் இன்று அந்த கூட்டு குடும்பம் என்ற பழக்கம் அநேகமாக குறைந்து கொண்டு வருகின்றது ஒன்று அநேகமானோர் புலம் பெயர்ந்து தங்களுடைய சொந்த கிராமங்களை தங்களுடைய உறவினர்கள் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு தூர இடங்களுக்கு சென்று செட்டில் ஆகும் பொழுது அங்கே அவர்கள் தனியாக வளர்க்கப்படுகின்றார்கள் மற்றும் இன்று நிறைய பிரச்சனைகளும் பயங்கரமான சூழல்களும் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உணர்ந்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அண்டையலார்களுடைய வீடுகளுக்கு கூட அனுப்புவதற்கு தயங்கியவர்களாக நிறைய பேர் அண்டையலார்கள் யார் என்பது கூட தெரியாதவர்களாக வளர்ந்து கொண்டு வருகிறார்கள் வளர்த்து கொண்டு வருகிறார்கள் இந்த எல்லா காரணங்களின் காரணம் இந்த காரணங்களின் விளைவாகத்தான் இன்று தலை முன்ன <muchos> முறையினர் ஒரு புறம் எங்களுக்கு உறவினர்களோ அல்லது அண்டையாளர்களோ சமுதாயம் அவசியம் இல்லை என்று ஒரு மனப்பாங்கோடு வளர்கிறார்கள் மறுபுறம் அவர்களுடைய முழு நேரமுமே இந்த நூதன பொருட்கள் அதாவது அவற்றின் மீது செலவழிக்கப்படுகின்ற காரணத்தினால் உலகம் என்பது அவர்களுக்கு ஒரு இல்லாத விடயமாக அல்லது இந்த இடியட் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய முன்பு டிவியாக இருந்தது இப்போது கைத்தலை பேசியாப் ஆகிவிட்டது இவற்றையே அவர்கள் உலகமாக பார்த்து அதன் மூலமாகவே தொடர்பு வைத்துக் கொள்கிறார்கள் ஒருவருக்கு வாட்ஸ்அப்பிலோ ஆயிரம் ரெண்டாயிரம் நண்பர்கள் இருக்கக்கூடும் ஒருவரை கூட கண்டதும் இல்லை பேசியதும் இல்லை அவர்களை பற்றி அறிந்ததும் இல்லை பொய்யான எந்த விடயங்கள் சொல்லப்பட்டாலும் அவற்றை ஏற்றுக்கொள்கின்றவர்களாக சந்தேகங்கள் இருந்தாலும் கூட அவைதான் தான் உலகம் என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றார்கள் எனவே இப்படியான சமுதாய கலாச்சார மாற்றங்களின் காரணமாக இளைய தலைமுறையினர் பெரும் மாற்றங்களுக்கு உள்ளாகிய நபர்களாக இருக்கின்றார்கள் தவிர்க்க முடியாத ஒரு விடயம்தான் எல்லாமே அந்த குடும்ப தலைவி தலைவர் அதாவது தாய் தகப்பனுடைய கையில் தான் இருக்கின்றது தலைமுறையினருக்கு வந்து வளர்க்குறது வந்து ஒரு பிள்ளையை வளர்க்குறது வந்து தாய் தந்தைக்குரிய ஒரு விஷயம் தான் அப்போ இவங்களோட நல்லது கெட்டது அதில் வந்து பொறுப்பு வந்து தாய் தந்தையினரு தான் இருக்கு இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம் இல்லையா வீட்டுக்குள்ள தான் புள்ளியை வச்சு வச்சு வளர்த்தாலும் அது வெளியில் போய் வேற பழக்கங்களை பழகிட்டு வருது அப்படின்னு இதை பற்றி நீங்கள் என்ன சொல்றீங்க தான் ஆனாலும் அடிப்படையில் அவர்களுடைய அந்த ஃபண்டமெண்டல் பிலீஃப்ஸ் ஃபண்டமெண்டல் வேல்யூஸ் சொல்லும் அதாவது அதாவது அவர்கள் எதனையும் பெரிதாக மதிக்கின்றார்கள் எதனை நம்புகின்றார்கள் எதனை அவர்கள் தன்னுடைய தாய் தந்தை சொல்லி தந்த விடயங்களுக்காக அவர்களுக்காக என்று வாழ வேண்டும் என்ற அந்த விஷயங்களை உணர்ந்து கொள்கின்றார்களோ அப்படி இருக்கக்கூடிய பிள்ளைகள் வெளியில் போய் பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டாலும் பாடசாலையில் ஏற்படக்கூடும் அல்லது அவர்களுடைய சகமானவர்கள் மூலமாக ஏற்படக்கூடும் நண்பர்கள் அதன் பிறகு வேலைக்கு போகும் பொழுது இப்படியான விடயங்கள் ஏற்பட்டாலும் அந்த அடிப்படையில் அவர்களுக்கு சரியான வழிமுறை கொடுக்கப்பட்டிருந்தால் என்றுமே அந்த நல்லெண்ணங்கள் நற்பழக்கங்கள் நல்ல விதமாக நாம் வாழ வேண்டும் என்ற அந்த உறுதி அவர்களுடைய மனதில் அடிமனதில் இருக்குமாக இருந்தால் அவர்கள் சொந்தமாக சிந்தித்து செயல்படக்கூடிய காலத்தில் அவர்கள் அதனை மேலெடுத்து செய்து கொண்டு போவார்கள் எனவே தான் சிறிய வயதிலேயே சரியான வழிமுறையை காட்டி வளர்க்க வேண்டிய பெரும் பொறுப்பு இன்றைய தாய் தந்தையருக்கு முன்பிருந்தவர்களை விட அதிகமாக இருக்கின்றது நான் முன்பு சொன்னது போல இப்பொழுது அவர்கள் தன்னந்தனியாக செய்ய வேண்டும் முன்பென்றால் பாட்டன் பாட்டி மாமா பெரியப்பா இப்படியானவர்கள் எல்லாம் இருந்திருப்பார்கள் இப்பொழுது இந்த தாயும் தந்தையும் விசேஷமாக தாய் ஏனென்றால் தந்தைமார்களுக்கு இன்று எதற்குமே நேரமில்லை பணம் சம்பாதிப்பதிலேயே குறியாயிருக்கிறார்கள் காலையில் போனால் இரவுக்கு வருகின்றார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு பிள்ளைகளை சில நேரம் காணக்கூட கிடைக்காத பிள்ளைகள் படுத்திருக்கக்கூடும் ஆகவே தாய்க்குத்தான் இந்த பெரும் பொறுப்பு இருக்கின்றது எனவே ஒவ்வொரு தாயும் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் தெரிந்திருக்க வேண்டும் அவள் மறுமை நாளில் இது பற்றி கேள்வி கேட்கப்படுவாள் என்ற விஷயத்தை ரசூசல்லா வலைஸ்லம் ஆயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு முன் கூறிவிட்டார்கள் ராயின் குள்ளுக்கும் அசூல் நன்றாயி என்று சொல்லிவிட்டார்கள் நீங்கள் எல்லோரும் பொறுப்புதாரிகள் உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள் விசேஷமாக தாய்மார்கள் இந்த விடயத்தை தெரிந்திருக்க வேண்டும் எனவே குழந்தை வளர்ப்பு என்பது முன்பு போல ஏதோ எப்படியோ எல்லாரும் செய்கின்றார்கள் நாங்களும் செய்கின்றோம் அவரை பார்த்து இவரை பார்த்து அண்டை அண்டை எல்லாரை பார்த்து நாம் எமது பிள்ளைகளை வளர்ப்போம் என்று இன்று வளர்க்க முடியாது ஒவ்வொரு தாயும் குழந்தை வளர்ப்பென்றால் என்ன பிறந்த நாள் முதல் இளம் வயது வரும் பொழுது விசேஷமாக டீனேஜ் என்று வருகின்ற மிகவும் பயங்கரமான ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை உணர்ந்து அவர்களுக்கு எப்படி வழிகாட்டுவது எப்படி அவர்களை கையாளுவது என்ற விடயங்களை தெரிந்து இப்படியெல்லாம் நடத்தி கொண்டு போனால்தான் இன்றைய பிள்ளைகளை நல்ல முறையில் நடத்த முடியும் ஷாலா ஒரு குழந்தையோட வளர்ப்புக்கு வந்து அதாவது ஒரு பிள்ளை ஒரு இளைஞருடைய வளர்ப்புக்கு வந்து இந்த தாய் தான் முழுமையான பொறுப்பாக இருக்க வேண்டும் தந்தையும் பொறுப்பு தான் ஆனால் தாய் பெரும்பாலான பொறுப்பை ஏற்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனால் இப்போதைய சமூகத்துல வந்து பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இந்த தாய் தன் பிள்ளையாக இருக்கட்டும் தந்தை பிள்ளையாக இருக்கட்டும் இவங்களுக்கு இடையிலான அந்த உறவு இருக்குது இல்லையா இப்போ இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தாயாக இருக்கிறோம் பிள்ளைகளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கல கலாச்சாரம் உண்டே உருவாகி இருக்கு இந்த கலாச்சாரம் நல்லதா என்ன மாதிரியானது அது நல்ல முறையில் நடத்தப்பட்டால் அதாவது அந்த தாய்க்கு தெரிந்திருக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைக்கு நான் தான் உலகிலேயே பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்க வேண்டும் வேறு எவரும் ஃப்ரெண்ட்ஸாக வரலாம் ஆனாலும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்னிடம் அவர்கள் எதையும் சொல்லலாம் எப்பொழுதும் சொல்லலாம் அவர்கள் செய்த தவறுகளை சொல்லலாம் அவர்கள் காணக்கூடிய அசிங்கமான விஷயங்களை மோசமான விஷயங்களைப் பற்றி என்னிடம் கதைக்கலாம் வாதாடலாம் தெரிந்து கொள்வதற்காக செய்யலாம் அல்லது எனக்கு தெரியாதவற்றை சொல்லித்தருவதற்கு அவர்கள் கதைக்கலாம் என்றது போன்று அந்த நட்பை சிறு வயது முதலே பிள்ளைக்கு கொடுக்க வேண்டும் பிள்ளையிடம் சொல்லவும் வேண்டும் நான் நீங்கள் எதை செய்ததாக இருந்தாலும் என்னிடம் நீங்கள் சொல்லலாம் நீங்கள் தவறு செய்தால் நான் தண்டிப்பேன் கண்டிப்பேன் ஆனாலும் அதற்காக உங்களை தள்ளி வைக்கவும் மாட்டேன் உங்களுக்கு நல்லதை நான் சொல்லி தருவேன் ஆகவே எதையொன்றையும் என்னிடம் சொல்லாமல் இருப்பதற்கு நீங்கள் முயற்சிக்க தேவையில்லை நீங்கள் அச்சப்பட தேவையில்லை என்று அந்த நம்பிக்கையை அந்த மன உறுதி பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாகட்டும் பெண் பிள்ளைகளாகட்டும் இருவருக்கும் கொடுத்து வளர்ப்போமாக இருந்தால் இன்ஷால்லாம் அது அதை தப்பால் எல்லாம் அல்லாஹு தாலாவுடைய கையில் இருக்கிறது ஆனாலும் அந்த பொறுப்பு அந்த தாய்க்கு இருக்க வேண்டும் அந்த தாய் அதனை தெரிந்து கொண்டு செய்ய வேண்டும் அப்படி செய்து கொண்டு வந்தால் பிள்ளை எந்த ஒரு சூழலுக்கு போனாலும் அந்த அடிப்படை தாய்க்காக தந்தைக்காக குடும்பத்துக்காக என்ற அந்த பயமச்சம் அந்த கட்டாயமாக அடிப்பணிய வேண்டிய சில விடயங்கள் சில நல்ல விடயங்கள் செய்யாவிட்டால் எனக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இந்த விஷயங்களை பற்றி தாய் சொல்லி கொடுப்பது மிக முக்கியம் அல்லது இவர்கள் வெளியில் போய் சில விடயங்களை தெரிந்து கொள்ளும் பொழுது குதர்க்கமாக மோசமான விடயத்தில் நல்ல விடயங்கள் அலாலான விடயங்களை ஹராமான அசிங்கமான மோசமான விடயங்களை போல் அவர்களுடைய நண்பர்கள் தெரியாதவர்கள் அறி அறியாதவர்கள் அல்லது இன்டர்நெட் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடும் அப்பொழுது அவர்களிடம் பெரிய குழப்பங்கள் மனக்குழப்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் வரக்கூடும் ஆனாலும் அந்த நேரத்திலும் அந்த தாயிடம் அதை பற்றி பேசிக்கொள்ளக்கூடிய கதைத்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பாங்கு இருக்க வேண்டும் தாய் எல்லாமே தெரிந்தவளாகத்தான் இருக்க வேண்டும் என்பதால் கட்டாயம் அல்ல ஆனாலும் சில அடிப்படை விடயங்கள் அவள் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும் அதைவற்றை எடுத்து சொல்லி சொல்லக்கூடிய அந்த இயலுமை அவளுக்கு இருக்க வேண்டும் இன்று அவளுக்கும் தான் இந்த இன்டர்நெட்டின் இப்படியான விடயங்கள் எல்லாம் பிள்ளைகளுக்கு மட்டுமல்ல தாய் தந்தையருக்கும் அக்சசிபிளாகத்தான் இருக்கிறது அவர்களை அதிலிருந்து அறிவை பெற்றுக்கொள்ள முடியும் எனவே அவர்களும் அந்த அறிவை பெற்றுக்கொண்டு அவர்களை வழி நடத்தி கொண்டு வருவது மிக முக்கியம் இதே நேரம் வந்து இப்போ சில தாய்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இது வந்து குற்றம் சாற்றதோ இல்லை குறை சொல்கிற மாதிரியான ஒரு விஷயம் அல்ல இப்போது இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் வந்து இந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த உறவு வந்து ஒரு அளவுக்கு மேல் போய் பழகி கொண்டிருக்காங்க ஆண் நண்பர்கள் முன்னைய தலைமுறையிலலாம் யோசிப்பாங்க ஒரு ஆண் கூட கதைக்கிறதுனாலே கொஞ்சம் பயமாக இருக்கும் வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்கன்னு எல்லாம் யோசிப்பாங்க இப்போ அந்த பயமே இல்லை வீட்டில் கூப்பிட்டு வச்சு கதைக்கிற அளவுக்கு இப்போதைய ஜென்ரேஷன் இருக்குது இதை பற்றி என்ன சொல்கிறீங்க ஒரு தாய் இதற்கு எப்படி பொறுப்பேற்க வேணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் ஒரு ஆணும் பெண்ணும் கதைப்பது என்பது இஸ்லாத்திலோ அல்லது வேறு எந்த வேதத்திலோ தடுக்கப்பட்ட விடேமல்ல கதைப்பது பேசுவது உறவாடுவது ஆனால் அவற்றுக்கு லிமிட்ஸ் இருக்குது அந்த லிமிட்ஸுக்கு உள்ளால இருக்க வேண்டும் அந்த லிமிட்ஸை தாண்டுவது அனுமதிக்கப்பட மாட்டாது எங்களுடைய குடும்பத்தில் அது நடக்கா நடக்காது நடக்கக்கூடாது நடப்பதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன என்பதை பற்றி சிறு வயது அந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டு வந்தால் அவர்கள் அந்த வரையறைக்குள்ளாலே இருந்து கொள்வார்கள் இன்று உண்மைதான் இன்டர்நெட் என்று போனால் எந்த மூலையில் இருக்கக்கூடிய எந்த காவாலியாக இருந்தாலும் நல்லவர்கள் போல நடித்து இவர்களுடைய நட்பை பெற முடியும் ஆனாலும் அந்த விடயங்களும் நடக்கக்கூடும் அதை விட்டு நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்ற விடயங்களும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் இன்றைய உலகில் சர்வசாதாரணமாக ஆண் பெண் கலப்பு அதாவது ஆண்களும் பெண்களும் ஒரு இடத்தில் வேலை செய்வதோ பாடசாலைகளிலோ அல்லது மற்ற கிளப்ஸ் இப்படியான ஹலாலான விடயங்களில் சேர்ந்து கொள்வதோ தவிர்க்க முடியாத விஷயமாக சிலருக்கு இருக்கக்கூடும் அப்படி இருக்கின்ற நேரத்தில் அந்த வரையறைகளை கண்காணித்து அதற்குட்பட்டு நடக்கின்ற விடயத்தை நாங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால் இன்ஷால வழி தவறாமல் வரையறை மீறாமல் அவர்கள் நடந்து நல் நல்வாழ்க்கை நடக்க முடியும் ان شاء الله இன்றைய தலைமுறையினர் அப்படின்னு சொல்லும்போதே பெரும்பாலானவங்க வைக்கக்கூடிய ஒரு முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஒழுக்க விஷயம் அப்படிங்கிறது இவங்கக்கிட்ட ஒழுக்கம் இல்லை பெரியவங்க கிட்ட எப்படி கதைக்கணும் தெரியல சின்னவங்கக்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுக்களை வைக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்காங்க இப்போ ஒரு ஃபேமிலிக்கு போன குறிப்பிட்ட நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் அதை பற்றி ஒரு ஃபேமிலிக்கு போனால் கூட ரிலேஷன்ஸ் கூட பேசுகிறாங்க இல்லை ஃபோன் நோண்டிகிட்டே இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்படுது இந்த ஒழுக்க விஷயம் அப்படின்னு வரும்போது பொதுவாக இஸ்லாம் எல்லாருக்குமான ஒழுக்கங்களை தான் சொல்லியிருக்கு ஆனால் இந்த இளைய தலை முறையினருக்கு வந்து எப்படி வழிகாட்டுது இஸ்லாம் இது வந்து தனியார் தாய் தந்தையர் மட்டும் செய்யக்கூடிய விஷயம் அல்ல சமுதாயத்தை முழுமையாக அந்த பாதையில் நாங்கள் நடத்தணும் ஒரு இடத்துல இருக்கக்கூடியவர் தனக்கு தனக்கு மட்டுமின்னு சொல்லிக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை மட்டும் வழிகாட்ட போனால் அந்த பிள்ளைகள் வெளியில் போகிற நேரம் வெளியில் அவர்கள் வேறு விதமான சந்தர்ப்பங்களுக்கு முகம் கொடுப்பார்கள் அதனால் அவர்கள் வசீகரிக்கப்படுவார்கள் கவர்ச்சிகளால் அவர்கள் தவறிப்போக இடம் இருக்கிற ஆகவே இஸ்லாம் எங்களுக்கு காட்டுகின்ற வழி தனி மனிதனுடைய வளர்ச்சியோ தனி மனிதனுடைய நல்வழியோ அல்ல முழு சமுதாயத்தையும் நாங்கள் நல்வழிப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது எனவே முஸ்லிம் சமுதாயத்தில் அவர்கள் எங்களுக்கு சொந்தமாக இருந்தாலும் சொந்தம் இல்லாவிட்டாலும் அண்டையாளர்களாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒரு தவறு செய்யும் பொழுது ஒழுக்க முறைகளில் அவர்கள் மீறும் பொழுது அவற்றை கண்டித்து அதை பற்றி நாங்கள் திருத்தி கொடுக்க வேண்டிய அந்த கட்டுப்பா கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது எல்லா முஸ்லீம்களுக்கும் இருக்கின்றன ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் அந்த கட்டாயம் இருக்கின்றது எனவே சமுதாயம் அப்படியாக வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் தங்களுடைய குடும்பத்தின் சில சட்டதிட்டங்கள் ஒழுக்க முறைகள் இவற்றை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த பண்பாட்டை சிறுவயது முழுதலே வளர்த்து கொண்டு வர வேண்டும் அது அவர்களுடைய குடும்பத்தில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்பதை பொறுத்தது ஆனாலும் இதே அளவுக்கு மீறி செய்ய போகும் பொழுது சில பிள்ளைகள் சில இளைஞர்கள் இவ்வளவு காலமும் கட்டுப்பாட்டுக்குள் அடைத்து வைக்கப்பட்டவர்கள் போல ஃபீல் பண்ணி அவர்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் என்று வரும் பொழுது எல்லாவற்றையும் கட்டவழ்த்து விட்ட மாடுகள் போல எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்ற அந்த உணர்விலும் அவர்கள் சில சமயங்களில் தவறிப் போகின்றார்கள் இவையெல்லாம் ஓரிரு நாளில் சீர்திருத்தக்கூடிய முறைகள் அல்ல ஆனாலும் இவை பற்றி சமுதாயம் சிந்திக்க வேண்டும் எங்கெங்கு எங்கெங்கு நாங்கள் தவறுகின்றோம் இங்கெங்கு சமுதாயம் தகவர்கின்றது சில நேரம் உள்ளவர்கள் பணம் படைத்தவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் தவறு செய்யும் பொழுது கண்டிப்பதற்கு பயந்து கொண்டிருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கும் பொழுது அவற்றை கண்டு ஆசைப்பட்டு மற்றவர்கள் தவறு செய்கின்றார்கள் இப்படி இது ஒரு பெரிய பிரச்சனை பெரியதொரு பிரச்சனை இன்றைய சமுதாயத்துக்கு மட்டுமல்ல எப்பொழுதும் இருக்கின்ற பிரச்சனை தான் வெறும் தனி மனிதன் நல்வழிப்படுத்தப்படுவதன் மூலமாக அவர்கள் ஒரு நாளுமே முழுமையாக நல்வழியில் வாழ சந்தர்ப்பம் கிடைக்காது எனவே இது சமுதாயம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கும் ஆகவேதான் இஸ்லாம் எல்லா விடயத்திலையும் சமுதாயத்தை தான் முற்படுத்துகிறது ச சமுதாயத்தின் முழுமையாக ஒரே மாதிரியாக செய்ய வேண்டும் தொழும் பொழுது எல்லோரும் எந்த ஊரில் இருந்தாலும் அரபு மொழி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அரபு மொழியிலே தான் ஓத வேண்டும் நோன்பு பிடிக்கும் பொழுது எல்லோரும் ரமலான் மாதத்தில் தான் நோன்பு பிடிக்க வேண்டும் நேரம் காலம் காலநிலை எல்லாம் எடுத்து மாற்ற முடியாது இப்படியாக சமுதாயத்தை முற்படுத்தியது தான் இஸ்லாம் சமுதாயம் சீர்திருந்தினால் நமது பிள்ளைகளை பயமில்லாமல் A ver, tú me la. இதோட தொடர்ந்து நம்ம பேசும்போது இந்த ஒரு முழுமையான பொறுப்பு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நாளைக்கு தாயாக போறவங்க அப்ப அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய நடத்தைகள் வந்து இப்பவே சீர் தான் ஒரு தாயாக வரும்போது அவங்களுடைய குழந்தைகளை வளர்க்கறதற்கு இதாக இருக்கும் இப்ப இந்த குழந்தைகளை பொதுவாக இளைய தலைமுறைன்னு பேசும்போது ஆண் பெண் இரண்டு பேருமே அல்ல பெண்களுக்குன்னு குறிப்பாக நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா பெண்கள் இந்த விடயங்களை தெரிந்து வேண்டும் எங்களுடைய சமுதாயம் செய்கின்ற மிகப்பெரிய பிள்ளை என்னவென்றால் உலக விடயங்களுக்கு நாங்கள் பெரிய முக்கியத்துவம் கொடுக்குறோம் பிள்ளைகளை படிப்பிக்க வேண்டும் டாக்டர்களாக இன்ஜினியராக அக்கௌண்டண்ட்டாக பெண்களோ ஆண்களோ எல்லாவற்றையும் அவர்கள் பெரிய உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் இப்படியான விடயங்களை முக்கியத்துவம் கொடுக்குறோம் மற்றபடி அவர்கள் சமைக்க பழக வேண்டும் தைக்க பழக வேண்டும் அல்லது கைத்தொழில்கள் பழக வேண்டும் கம்ப்யூட்டர் பழக வேண்டும் ஆங்கிலம் பழக வேண்டும் இப்படியான உலக விடயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆனாலும் குடும்ப வாழ்க்கை என்பது என்ன குடும்ப வாழ்க்கையை எப்படி நாங்கள் நடத்தி கொண்டு போக வேண்டும் அதில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படி முகம் கொடுக்க வேண்டும் எப்படி தீர்க்க வேண்டும் இன்று இந்த விடயங்களை அநேகமாக நாங்கள் படிப்பிப்பது இல்லை எனவே தான் நாங்கள் எங்களுடைய ஆல்முஸ்லிம் ஆத் மூலமாக நாங்கள் ஒரு பாடசாலைய அமைத்து கடந்த இருபது வருடங்களாக நடத்தி கொண்டு வருகின்றோம் அவர்கள் அங்கு சேர்க்கப்படுகின்ற பிள்ளைகள் ஊழல் செய்ததன் பிறகு அவர்கள் தங்களே ஒரு திருமண வாழ்க்கைக்கு தயாராக்கி கொள்வதற்கு என்னென்ன விடயங்கள் அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் வெறுமனே தையலும் சமையலும் வீட்டு வேலைகளும் மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக குரான் ஹதீஸை தெரிந்திருக்க வேண்டும் வேண்டும் குரான் ஹதீஸின் அடிப்படையில் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் ஒரு நல்ல மகளாக முதலாவதாக நல்ல சகோதரியாக அதன் பிறகு நல்ல தாயாக நல்ல மனைவியாக நல்லதொரு அண்டையலாராக நல்லதொரு நண்பியாக நல்ல ஒரு தாயியாக எப்படி அவர்கள் வாழ வேண்டும் என்ற விடயங்கள் அறுபத்தி நான்கு தலைப்புகளின் கீழ் அவர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன அதாவது வாழ்க்கையை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்ற விடயங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுகின்ற காரணத்தினால் இப்பொழுது அறுபதாவது பேட்ச் எடுத்திருக்கிறோம் அதாவது ஒவ்வொரு பேட்சும் நான்கு மாதங்கள் அங்கே தங்கி அனைத்தையும் அவர்கள் படிப்பார்கள் முக்கியமாக முழு குரானையும் அவர்கள் வாசித்து தெரிந்து கொள்வார்கள் உள்ள விடயங்களை அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் இப்படியாக நாங்கள் இருபது வருடங்களுக்கு முன்பு தொடங்கினோம் இப்படி நாட்டின் பல பாகங்களிலும் இதே முறைப்படி சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் தொடர்ந்து நடக்கின்றன மிக முக்கியமான விடயம் இதுதான் நாங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானவை இது இது ஏதோ நாங்கள் இயற்கையாகவே தெரிந்திருக்க வேண்டும் எங்களுக்கு தெரிய வரும் நாங்கள் எங்களுடைய இஷ்டத்துக்கு எங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கலாம் என்பது போன்ற பிள்ளையான கருத்துக்கள் தான் இவ்வளவு காலம் இருந்தது ஆனாலும் அதற்கு காரணம் நான் முன்பு சொன்னது போல கூட்டு குடும்பம் என்று இருக்கும் பொழுது எத்தனையோ பேருடைய அறிவுரைகள் வழி வழிகாட்டல்கள் அங்கே இருந்திருக்கும் ஆனால் தனியாக ஒரு பெண் செய்ய போகும் பொழுது எல்லாவற்றையும் அவள் தெரிந்திருக்க வேண்டும் ஆட்டோமேட்டிக்கலி தானாகவே தெரிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது மடத்தனம் அவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி நாங்கள் க கணக்கில் கூட்டக்களிக்க கற்றுக்கொள்கின்றோம் அதே போல் நாங்கள் எங்களுடைய பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் கணவனுடன் எப்படி நடக்க வேண்டும் சமுதாயத்தினர் எப்படி நடக்க வேண்டும் என்ற விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொடுக்க வேண்டும் அந்த விதத்தில் நாங்கள் தொடர்ந்தும் செயல்படுவோமாக இருந்தால் இன்ஷா இல்ல எங்களுடைய சமுதாயத்தில் பெரியதொரு மாற்றத்தை உருவாக்கலாம் இப்போ நம்ம கல்வியை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஒரு சமூகம் வந்து வளர்ச்சி அடைகிறதுக்கு வெற்றி அடைகிறதுக்கு கல்விங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அதை மார்க்க கல்வி மட்டும் இல்லாமல் உலக கல்விங்கிறதும் தேவைப்படுது இந்த இரண்டு கல்வியும் சேர்ந்தா தான் வெற்றி கிடைக்கும்ங்கிறது முக்கியமான விஷயம் அப்போ இந்த மார்க்க கல்வியை பெற்றுக்கொள்றதுக்கான வழிகள் எங்களோட குடும்பங்கள்லேருந்து இப்போ நம்ம முஸ்லீமாக பிறந்திருக்கும் அது அப்படியே அந்த இதில் வரும் ஆனால் அது போதுமானதாக இருக்குமா எங்களுக்கு அது இல்லை இன்றைய காலகட்டத்தில் நிச்சயமாக இல்லை எங்களுடைய சமுதாயம் ஒரு மிகப்பெரிய மடத்தனமான வேலையை செய்து கொண்டு வருகிறது அதாவது அரபு மொழி படிப்பிக்கிறதை முன் முற்றிலுமாக தவிர்த்து கொண்டு வருகிறது அரபு மொழியை வெறுமனே வாசித்தால் போதும் குரானை ஓதினால் போதும் என்ற அந்த மனப்பாங்கு தான் கடந்த நூறு வருடங்களுக்கு மேலாக இலங்கையில் இருந்து வருகிறது இலங்கை இந்தியா அநேகமான இடங்களில் இதுதான் நடந்து கொண்டு வருகின்றது ஆனாலும் இப்பொழுது ஒரு சிறியதொரு மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வருகின்றது அதாவது நாங்கள் குர்ஆனை படிக்க வேண்டும் குரானை வாசிக்க வேண்டும் குரானை விளங்கி கொள்ள வேண்டும் குரானில் இருக்கின்ற விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் ஹதீசலை பற்றி தெரிய வேண்டும் என்ற இந்த மறுமலர்ச்சி ஒன்று தொடங்கி நடந்து கொண்டு வருகின்றதாக இருந்தால் அளவில் ஒரு கட்டாயமான முறையாக நடத்தப்படுவதில்லை உண்மையில் நாங்கள் இஸ்லாமிய பாடசாலைகள் என்று சொல்கின்ற பாடசாலைகளிலும் கூட முழுமையாக குரான் படிப்பிக்கப்படுவதும் இல்லை அல்லது அரபு மொழி படிக்கப்படுவதும் இல்லை இஸ்லாமிய விழுமியங்களை வைத்து இஸ்லாமிய பழக்க வழக்கங்களை ஆடை அணி அடையுடைய பாவனை அவற்றை வைத்து செய்கின்றார்களே தவிர இஸ்லாத்தின் அடிப்படை என்பதே குரான் ஹதீஸ் என்பதுதான் அவற்றை அறிந்திருக்க வேண்டும் பட் கஷ்டமான விஷயம் அல்ல ஒரு டாக்டருக்கு படிப்பது போலவோ அல்லது ஒரு ஆர்கிடெக்டுக்கு படிப்பது போலவோ பெரிய கஷ்டமான ஒரு விடயம் அல்ல பாடசாலையிலேயே ஒரு மூன்றாம் நான்காம் வகுப்பிலிருந்து இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இஸ்லாத்தை நாங்கள் அவர்களுக்கு விரிவாக புடி சொல்லி கொண்டு வந்தோம் குறைந்தது அவர்கள் குர் தங்களுக்கு தெரிந்த மொழியில் வாசித்து விளங்கிக் கொள்ளக்கூடிய விலங்கை கொள்ள வேண்டிய கட்டாயத்தை அவர்களுக்கு நாங்கள் கொடுத்து விடுவோமாக இருந்தால் அத்துடன் சேர்த்து ஹதீஸையும் படிப்பதற்கான ஆர்வத்தையும் கொடுத்தால் இன்ஷால்லா எங்களுடைய சமுதாயத்தில் ஆட்டோமேட்டிக்கலி பெரிய மாற்றம் உண்டு வரும் ஆனாலும் இன்னமுமே ஒரு புறம் உலோக கல்களுக்கு கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் இஸ்லாமிய கல்வி அதாவது சமயம் சம்பந்தமான வேதம் சம்மந்தமான விடயங்களுக்கு கொடுக்கப்படுவதும் இவற்றை நாங்கள் பிரித்து வைத்து கொண்டிருக்கின்றோம் அதாவது மதரசாவுக்களுக்கு போனால் அங்கு நீங்கள் இஸ்லாம் படிக்கலாம் பாடசாலைகளுக்கு போனால் நீங்கள் உலக விடயங்களை படிக்கலாம் என்ற அந்த கருத்து தான் இன்னுமுமே அநேகமாக இருக்கின்றன ஆனாலும் இது கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டு வருவது சந்தோஷமான விஷயம் எனவே நிச்சயமாக எதை படிப்பித்தாலும் மேத்ஸ் படிப்பித்தாலும் ஜாக்ரஃபி படிப்பித்தாலும் ஹிஸ்ட்ரி படிப்பித்தாலும் அதில் எங்களுக்கு இஸ்லாத்தை இஸ்லாத்தின் கோட்பாடுகளையே அது சம்மந்தப்பட்ட விடயங்கள் இஸ்லாம் என்ன சொல்கின்றது எப்படி அந்த விடயங்களை பற்றியாக அது கையாளுகின்றது இந்த விடயங்களை நாங்கள் மக்களுக்கு பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்வதன் மூலமாக இவை இரண்டர கலந்த ஒரு விடயமாக நாங்கள் சமுதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் அது கொண்டு வர முடியுமாக இருந்தால் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இன்னுமுமே எங்களுடைய சமுதாயத்தில் தாய் தந்தே அது குரானை அறியாதவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் குரானை வெறுமனை வாசிப்பவர்களாக இருக்கிறார்கள் அது என்ன சொல்கின்றது என்பது கூட அவர்களுக்கு தெரியாது குரானை வாசித்தால் ஒரு எழுத்துக்கு பத்து நான்மை அது போதும் என்று அதை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனாலும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை குரானுடைய வாழ்க்கை வழிமுறைக்கு முற்றிலும் மாறாக இருக்கும் அது அது பிள்ளை தவறு என்பது அவர்களுக்கு தெரியாது ஏனென்றால் குரானை அவர்கள் தனக்கு தெரிந்த ஒரு சொந்த மொழியில் வாசித்ததில்லை நான் முதல் முதலாக குரானை கண்டதே கூட தர்ஜுமாவை கண்டதே கூட நான் டாக்டராக திருமணம் முடித்து ரெண்டு பிள்ளைகள் பிடித்து பிறந்து அதன் பிறகு நான் என்னுடைய மேற்கல்விக்காக இங்கிலாந்துக்கு போன நேரம்தான் முதல் முதல் ஒரு தர்ஜுமாவை காண நேர்ந்தது அதுவரையும் இலங்கையில் தர்ஜுமாக்களே இருக்கவில்லை சின்ன வயதில் தர்ஜமா மௌலவிமார்கள் என்னுடைய பெரியப்பாவ மௌலவி அவரிடம் இருக்கின்றது என்று நான் ஆசைப்பட்டு வாசிக்க போன நேரம் அவர் இல்லை அதை வாசித்தால் உங்களுக்கு பைத்தியம் பிடித்து விடும் என்று அந்த காலத்தில் ஒருவருக்கும் வாசிக்க வாசிக்கக்கூட விடாமல் இருந்தார்கள் முதல் முதல் நான் அதை வாசித்த பொழுதுதான் இந்த பெரிய பொக்கிஷத்தை எங்களுக்கு அறிவிக்காமல் தெரிவிக்காமல் எங்களுக்கு அறிமுகப்படுத்தாமல் வைத்து கொண்டிருந்திருக்கிறார்களே என்ற அந்த அதிசயம் எனக்கு உண்டானது அதன் பிறகுதான் அந்த அல்முஸ்லிமா என்ற கழகத்தை நான் உருவாக்கினதற்கு காரணமே எல்லாருமே குரானை வாசிக்க வேண்டும் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் வாசிக்கவும் வேண்டும் மோதிக்கொண்டிருங்கள் அது பிரச்சனை இல்லை அதோடு வாசிக்க வேண்டும் குரானில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை விளங்கி கொண்டால் வாழ்க்கையில் உள்ள எல்லா விடயங்களையும் பற்றியும் எங்களுக்கு அறிவுரைகள் அதில் இருக்கின்றன என்று அந்த விடயம் எங்களது சமுதாயத்துக்கு இன்னும் எத்தி வைக்கப்பட வேண்டும் விஷாலா வீட்டில் வந்து இந்த தாய் தந்தருக்கு எப்படி பொறுப்பு இருக்குது அதுக்கப்புறம் குடும்பம் சமூகம் இப்படி பொறுப்பாக இருக்காங்க இல்லையா ஒரு இளைஞருடைய வளர்ச்சிக்கு வளர்ப்புக்கு பொறுப்பாக இருப்பாங்க அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும் ஒரு பங்கு இருக்குது இளைஞர்களுடைய வள வளர்ப்புக்கு அதில் எந்த அளவுக்கு ஆசிரியர்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லாட்டி எந்த அளவுக்கு அவங்களுடைய விஷயத்தில் அக்கறையாக இருக்க வேண்டும் ஐம்பதுக்கு ஐம்பது ஒரு பிள்ளையுடைய வளர்ப்பு தா த ஆசிரியர்களுடைய கையில் தான் இருக்கின்றது என்னுடைய தந்தை ஒரு ஆசிரியர் நான் ஒரு வைத்தியராக இருந்தாலும் எப்பொழுதுமே ஒரு ஆசிரியையாகத்தான் இருந்தேன் எல்லா விடயங்களையும் படிப்பித்து கொடுக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் இருந்தது ரசூசல்லாம் அலையு ஒரு ஆசிரியர் தான் ஒரு விதத்தில் அவர் கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் எங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் எனவே ஆசிரியர் தங்களுடைய பொறுப்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் பல பாடசாலைகளில் நான் போய் ஆசிரியர்களுக்கு அறிவுரை வழங்கும் பொழுது இது உங்களுடைய வெறுமனே ஒரு தொழில் அல்ல இது பற்றி உங்களிடம் அல்லாஹுத்தாலம் அருமையில் கேள்வி கேட்பான் ஒவ்வொரு பிள்ளையும் உங்களை வைத்து உங்களிடம் கேள்வி கேட்கும் ஏன் நீங்கள் எனக்கு இதை சொல்லித்தரவில்லை என்ற விடயங்களை கேட்கும் என்று அந்த விடயத்தை சொல்லும் பொழுது பல ஆசிரியர்கள் எத்தனையோ ஆசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு நாளும் நாங்கள் அந்த கோணத்திலிருந்து எங்களுடைய தொழிலை பார்த்ததில்லை அந்த கோணத்திலிருந்து தான் நாங்கள் பார்க்க வேண்டும் எந்த தொழிலாக இருந்தாலும் ஆசிரியர் தொழில் மட்டுமல்ல ஆனாலும் நாங்கள் செய்யக்கூடிய தொழில்களிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த தொழில் ஆசிரியர் தொழில்தான் ஏனென்றால் எங்களுடைய வார்த்தைகள் மூலமாக எங்களுக்கு தெரிந்தவற்றை சொல்லி கொடுப்பதன் மூலமாக ஒரு சமுதாயத்தையே உருவாக்க முடியும் மற்றது எங்கள் நாங்கள் சொல்வதை கேட்பதற்கு ரெடிமேட் அல்லாஹ் அல்லாஹலா தருகின்றார் ஒவ்வொரு வகுப்பிலும் இருபதோ முப்பதோ நாற்பதோ பிள்ளைகள் இருப்பார்கள் ஆசிரியர்கள் சொல்வதை அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள் அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுக்கவும் முடியும் சொல்லிக் கொடுக்காமல் இருக்கவும் முடியும் அது எங்களுடைய பொறுப்பு ஆனாலும் அநேகமானோர் இந்த விடயத்தை பற்றி சிந்திக்காமல் இருக்கின்ற காரணத்தினால் நல்லதொரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய அந்த ஆசிரியர்கள் அவற்றில் பல இடங்களில் தவறுகிறார்கள் என்று சொல்லலாம் அவர்களுக்கு இந்த விடயங்களை எடுத்து சொல்வதன் மூலமாக ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு மிகச் சிறந்ததொரு எதிர்காலத்தை வழிகட்டி வலியமைத்து கொடுக்க முடியும் வெறுமனே சொன்ன பாடங்களை மட்டுமல்லாமல் உலக கல்வியை மட்டுமல்லாமல் அவற்றில் இஸ்லாத்தை மிரண்டர கலந்து கொடுப்பதன் மூலமாக அவர்களை முழுமையான வழிகாட்டப்பட்ட பிள்ளைகளாக மாற்றுவதற்கு அவர்களுக்கு இயலுமை இருக்கின்றது வசதி இருக்கின்றது சந்தர்ப்பம் இருக்கின்றது அவர்கள் அதை உணர்ந்து செய்து கொண்டு வருவார்களாக இருந்தால் பாடசாலைகள் மூலமாகவே எங்களுடைய பிள்ளைகளை நல்ல சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு வழிகாட்டி கொடுக்க முடியும் விஷாலா ஆனால் ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லதே சொல்ல முடியல இந்த படிக்கிற விஷயத்தை தாண்டி ஏதாவது ஒரு புத்திமதி சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க எங்களையே எதிர்த்து பேசுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறீங்களா இதையும் ஆசிரியர்களைத்தான் பொறுப்பா பார்க்குறீங்களா அப்படின்னா ஆசிரியர்கள் தான் இதையும் வழி நடத்தி இருக்கணும் இதற்கான பேஸையும் ஆசிரியர்கள் தான் கொடுத்துருக்குன்னு பார்க்குறீங்களா இல்லைன்னா இந்த இளைய தலைமுறையினர் இவங்களுக்குள்ள சில மாற்றங்கள் ஏற்படணும் ஒரு ஆசிரியரை மதிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும் அப்படிங்கிறத நீங்க அதை எப்படி பாக்குறீங்களா தேவடியாளுக்கு மேடை கோணம்னு சொன்னாலாம்னு சொல்லுவாங்க ரைட் ஆசிரியர்கள் பிள்ளைகள் சரியில்லை சரியில்லை பிள்ளைகள் சரியில்லாமல் இருந்தால்தான் நீ உங்களுடைய சேவை உண்மையிலே பெரிதானதாக இருக்கும் நீங்கள் அவர்களை வழிகாட்டுவதன் மூலம் மீண்டும் இதில் இது தனியாக ஆசிரியர்கள் இதுவற்றி செய்யவும் முடியாது தனியாக பெற்றோர்கள் செய்யவும் முடியாது தனியாக சமுதாயம் செய்யவும் முடியாது எல்லோரும் சேர்ந்து உழைக்க வேண்டும் எனவே ஒரு வீடுகளில் ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதை எப்படி என்பதை பற்றி தாய் தந்தையர் சொல்லிக் கொடுத்திருக்க வேண்டும் என்னுடைய தாயார் தந்தையார் முதலாவதாக ஆசிரியராகத்தான் தொழில் தொடங்கினார் எனவே ஒரு ஆசிரியருக்கு அந்த காலகட்டத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட்ட உயர் இடம் என்பது எங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது நாங்களும் அப்படித்தான் ஆசிரியர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஆசிரியர்கள் எங்களுக்கு உலகத்திலேயே இந்த உலகிலும் மறு உலகிலும் இருப்ப இருக்கக்கூடிய நல்ல வழியில் நடப்பதற்கான வழிமுறைகளை சொல்லித்தரக்கூடியவர்கள் என்ற அந்த மனப்பாங்கு எங்களுக்கு தரப்பட்டது ஆனால் இன்றுள்ள சமுதாயத்தை பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் ஆசிரியர்களை எதிர்த்து நிற்கிறார்கள் அடிக்கவும் உதைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் கூட முயற்சி செய்யக்கூடிய ஆசிரியர் பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்பது இன்றைக்கு ஒரு அதிசயமாக கூட இல்லை இப்போ அதற்கு ஒன்றில் அவர்களுடைய வீட்டு சூழல் காரணமாக இருக்கலாம் மற்றது பாடசாலைகளில் ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கிறது அவர் பாடசாலை இந்த அளவுக்கு கலாச்சாரத்தை அதாவது பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் நடத்தை இவற்றை எந்த அளவுக்கு அழகான முறையில் நடத்தி வைக்கின்றன என்பதை பொறுத்து அந்த முழு பாடசாலையிலும் அந்த வழிமுறை நடத்தப்படும் என்னுடைய மகன் போன ஒரு பாடசாலை முஸ்லீம் அல்லாத ஒரு பாடசாலை அந்த பாடசாலையில் உண்மையில் ஒரு அந்த பாடசாலை குறிக்கக்கூடிய ஒரு டையோ ஒரு வெஜ்ஜோ ஒன்றும் இல்லை மிகப்பெரிய பேர் சொல்ல விரும்பவில்லை மிகப்பெரிய இலங்கையில் மிக பிரபலமான ஒரு பாடசாலை இவர் அங்கே போகும் பொழுது எனக்கு அது புதினமாக இருந்தது ஏனென்றால் உங்களுக்கு ஒரு பெட்ஜாலும் இருக்க வேண்டும் அல்லது குறிப்பிட்ட டையாலும் இருக்க வேண்டும் அப்போ மகன் சொல்லுவார் இல்லை எங்களுக்கு ஒவ்வொரு கிழமையும் அந்த பாடசாலைக்கு பொறுப்பானவர் வந்து எங்களுக்கு ஒரு சொற்பொழிவு நடத்துவார் முழு எஸ் அசம்பிளியில் அவர் அதில் முழுக்க முழுக்க சொல்கின்ற விடயம் என்னவென்றால் நீங்கள் எங்கு போனாலும் உங்களுடைய நடத்தை கொண்டு உங்களுக்கு ஒரு சிக் சிம்பல் தேவையில்லை ஒரு அடையாளம் தேவையில்லை நீங்கள் நடக்கின்ற முறையை பார்த்து இந்த பிள்ளை இந்த பாடசாலையை சேர்ந்தவனாகத்தான் இருக்க வேண்டும் என்று மக்கள் கருத வேண்டும் என்பதுதான் தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது அவர்களுடைய பல கலி கலியாட்டங்கள் அல்லது கோலாகலங்களை வற்றுக்கு நான் போயிருக்கிறேன் என்னுடைய மகனும் இருந்தன எந்த ஒரு பையனும் எத்தனை வயதாக இருந்தாலும் எவ்வளவு பெண்கள் அந்த இடங்களுக்கு வந்தாலும் கூட அவர்களை திரும்பி பார்க்க மாட்டார்கள் சீட்டி அடிக்க மாட்டார்கள் அல்ல அவர்களை சீண்டி பார்க்க மாட்டார்கள் அந்த அளவுக்கு அழகான வ நடைமுறை அவர்களிடம் இருந்தது ஆகவே ஒரு பாடசாலையின் கல்ச்சர் அது கலாச்சாரம் என்பது முக்கியம் பல விடயங்கள் இதற்கு துணை போகும் இவை அனைத்தையும் நாங்கள் யோசித்து அவற்றை எல்லாவற்றையும் ஆசிரியர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அறிவுரையின்படி தான் அந்த பாடசாலை நடந்து கொண்டு போகும் எனவே இது ஒரு பெரியதொரு பொறுப்பு வருமனே ஒரு பா ஆசிரியர் நன்றாக இருக்கிறார் அல்லது ஒரு வீட்டில் தாய் நன்றாக இருக்கிறாள் என்பதற்காக சமுதாயத்தை திருத்த முடியாது எனவே தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது போல இஸ்லாம் என்பது முழு சமுதாயத்தை முழு சமுதாயத்தையும் அடிப்படையாக கொண்டதாகத்தான் அமைக்கப்பட்டிருக்கின்றது படிப்பித்து கொடுக்கப்படுகின்றது அதுதான் நல்லாவும் தலாவும் நியதியாகவும் இருக்கிறது இவை அனைத்தையும் நாங்கள் த தெரிந்து சிந்தித்து பார்த்து நடந்தால் இன்ஷால்லா மிகச்சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்குவது கஷ்டமில்லை ஆனால் அதற்கான தலைவர்கள் முன் வர வேண்டும் இன்ஷால்லா இப்போ நம்ம பேசினது மாதிரி முன்னைய தலைமுறை இன்றைய தலைமுறை இது ரெண்டுக்குன்னு இடையில நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு எல்லாம் நம்ம பேசியிருந்தோம் ஆனால் எந்த தலைமுறையாக இருந்தாலும் இஸ்லாம் காட்டிய வழிமுறைப்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நமக்கான ஒரு சிறந்த ஒரு தலைமுறையாக அது இருக்குங்கிறது உண்மையான ஒரு விஷயம் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் கடைசியாக ஒரு கேள்வியோட இன்றைய தலைமுறையினருடைய வெற்றிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அறிவுரை இளைய தலைமுறைகள் அவர்கள் விளங்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்கள் அவர்களுடைய இந்த யங் ஏஜ் டேஸ் அந்த இளம் தலைமுறையாக அவர்கள் வாழக்கூடிய அந்த வருடங்கள் மிகவுமே ஃப்ரெஷஸ் அதாவது மிகவுமே முக்கியத்துவம் மட்டுமல்ல அருமையானவை உடையவை எனவே உங்களுடைய அதன் பிறகு இருக்கக்கூடிய வரும் எதிர்காலம் முழுவதும் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்கின்றீர்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை பொறுத்து தான் இருக்கின்றது பிறகு உங்களுக்கு சம்பாதித்து கொள்ளலாம் வேண்டிய விடயங்கள் கலந்து கொள்ளலாம் வேண்டிய இடங்களுக்கு போகலாம் வேண்டிய மாதிரி வாழ்ந்து கொள்ளலாம் எல்லாம் செய்யலாம் ஆனால் ஒரு தல குறிப்பிட்ட நிலைக்கு நீங்கள் வந்தாக வேண்டும் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உயர்நிலையை நீங்கள் அடைந்தாக வேண்டும் என்ற அந்த அம்பிஷன் அந்த கோல் அது உங்களுக்கு இருக்க வேண்டும் அதை நீங்கள் மனதில் வைத்து மற்றும் கல்வி நல்லடத்தை குடும்ப வாழ்வு இவை அனைத்தையும் பற்றி உணர்வுடன் நீங்கள் செயல்பட்டு உங்களுக்கென்ற ஒரு இடத்தை இந்த உலகத்தில் நீங்கள் நிலைநாட்டி கொள்ள வேண்டும் அதன் பிறகு நீங்கள் உங்களுக்கு இஷ்டமான பாதையில் உங்களுக்கு போகும் பொழுது நீங்கள் தவறி போகவும் மாட்டார்கள் மாட்டீர்கள் மற்றும் அவர்களுக்கு விசேஷமாக சொல்ல வேண்டும் போது இந்த உலகம் என்பது ஒரு முடிவடுகின்ற விடயம் அல்ல இது ம மரணத்துக்குப் பிறகும் இன்னும் ஒரு உலகம் இருக்கின்றது எனவே நாங்கள் ஆக்ராவில் ஜனத்துல் ஃபிர்தாஸுக்கு போக வேண்டும் என்று அந்த முக்கியமான எதிர்பார்ப்பை அந்த சுப்பர் கோல் என்று சொல்லுவோம் அதாவது மிக உயர்ந்த அந்த ஒரு நாட்டத்தை அந்த ஒரு எதிர்பார்ப்பை நீங்கள் எப்பொழுதுமே மனதில் வைத்து கொண்டால் எந்த டெம்டேஷன்ஸ் எந்த கவர்ச்சிகள் எந்த தீய வழிமுறைகள் உங்களை ஈர்த்தாலும் நீங்கள் வழி தவறி போகாமல் நேராக நடக்கலாம் ஆகவே எதை நீங்கள் அடைய வேண்டும் என்ற அந்த இலக்கை மிக தெளிவாக நீந்து தெரிந்து கொள்ளுங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவருக்கொருவர் இது பற்றி பேசிக்கொள்ளுங்கள் கலந்தாலோசித்துக் கொள்ளுங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது அதை இட்டு வேறு வழிகள் செல்வதற்கான பல சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு வரலாம் ஆனாலும் அந்த எல்லா நேரங்களிலும் நல்ல நண்பர்களையும் நல்ல குடும்பத்தினரையும் நீங்கள் கலந்தாலோசித்து கொண்டு அவர் நீங்கள் பேசிக்கொண்டு உரையாடிக்கொண்டு இருப்பீர்களாக இருந்தால் எப்பொழுதுமே நல்ல வழியிலே நேரான வழியிலே சென்று இந்த உலகிலும் மிகப்பெரிய வெற்றி அடைந்தவர்களாக மறு உலகில் எல்லோருமே ஜன்னத்துள் ஃபிர்தாஸ் போகக்கூடியவர்களாக நீங்கள் வாழ முடியும் ஆனாலும் அது அந்த நோக்கு அந்த எதிர்பார்ப்பு அந்த இலக்கு உங்களுடைய மனதில் இருக்க வேண்டும் இன்ஷால்லா சிறந்த நிறைய விஷயங்களை பற்றி நம்ம பேசியிருந்தோம் உண்மையாவே இந்த விஷயம் இன்றைய தலைமுறையினருக்கு மட்டும் இல்லை அவங்களுடைய பெற்றோர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த சமூகத்துக்கே ஒரு சிறந்த ஒரு விஷயமாக நிறைய விஷயங்களை தெரிந்திருப்பாங்க புரிந்திருப்பாங்க அதன்படி நடக்கிறதற்கு இனி முயற்சி செய்வாங்கன்னு நம்ம எதிர்பார்க்குறோம் அஹ் இதனைத் தொடர்ந்து இவ்வளவு நேரம் எடுத்து நீங்கள் இதை பற்றின ஒரு விளக்கத்தை அழகான முறையில் தந்ததற்கு அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்வானாக ஜசாக் அல்லாமு உங்களுக்கும் இன்ஷா அல்லா இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் ஒரு தலைப்பில் பேசலாம் நான் ஃபாரிகா ஃபைசல்